ada sesuatu yang bikin saya itu balik gitu ya. Nah, itu pun nanti itu gitu ya. Nah, anak kudi lah orang yang masih nonton lah. Anak kuda, tani kayak gitu. Mau bayi pun yang orang yang bikin nonton masih nonton. Tapi ya, player kali lah orang itu. Indah orang tak ada masa gitu kan. Anda ada orang tuh parah yang orang mau tak kasar gitu ya. Orang kita parah gitu, berapa? Anak parah berapa? Orang nak bayi pun, orang sini malah parah gitu kan. Anda parah tu lah, anda kena sangat gitu. Anak orang tuh sangat guru hari kan ada parah gitu kan. Karena parah itu, terus ya, ini baik itu untuk senjata. Adik apa namanya? Prada. Yang allah paru prada. Dari mana paru sih? Tapi dari itu kurus itu. Iya kaya. Kamu Hindu mana? Aku mana itu? நான் இப்போ சின்ன பேராக இருந்தேன்.
நான் சின்னதனால உங்களுக்கு பெரிய ஆளாக பண்ண தெரியும். ஆமாம், அவர் வந்து என்ன சொல்கிறார், எனக்கு ஜாஸ்தி வயசு இருக்கிறாரு, எனக்கு 61 வயசு, இதில் மறைக்கிறது ஒன்றும் இல்லை, 28 ஆண்டு வந்து எனக்கு 61 வயசு. நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 படத்துக்கு மேலே சன்மாசம் அமைச்சிருக்கேன், 5 வாட்டி கோல்டு மெடல் கவர்மெண்ட் மெடல் வாங்கியிருக்கேன். அண்ணன் கிட்ட ஒரு எக்கச்சக்கமான மெடல் அண்ணன் கொடுத்துருக்காரு எனக்கு. வருஷம் பிறந்த ஜனவரி மாதம் எங்கள் வீட்டில் எதிர்பார்ப்பாங்க, இந்த ஆனந்த குமார் நான் ஃபோன் பண்ணலையே அப்படின்னு நினைப்பாங்க, கரெக்டாக ஃபோன் பண்ணுவார் அன்னைக்கு. அண்ணன் அவங்களுக்கு ஒரு விருது இருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு மட்டும் இல்லை, என் பையனுக்கும் ஃபஸ்ட்டு விருது கொடுத்தது தான். அதுக்கப்புறம் நான் நிறைய விருது வாங்கிட்டேன் என் அண்ணன். அந்த அண்ணனுக்கு எனக்கு இந்த இடத்துல இந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி ஜெயாஸ்பர் சொல்லும்போது, நாங்கள் ஒரு படம் நிறையா பண்ணிக்கிறாங்க, ஒரு படம் செல்வ படம், அது வந்து ஒரு பெரிய ரெக்கார்ட் ஆச்சு. அன்னைக்கு கரெக்டாக எங்கள் படம் வெள்ளிக்கிழமை ரிலீஸ், ஞாயிற்றுக்கிழமை சுனாமி வந்துச்சு. ஏன்னா ஜெயாகாசின் நிலமே வேற நிலமையாக இருக்கும், அந்த அளவுக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருந்தார். சிலம்பத்தை பற்றி ஒரு படம் அது, ராமகிருஷ்ணா படம் பேர், நானும் இதெல்லாம் நினச்சேன். அதில் என்ன விஷயம்னா, சிலம்ப ஜெயாகாசன் தெரியாது. நாங்கள் போய் குற்றாலம் போய் சிலம்ப ஃபைட் எடுக்க போய் ப்ரொடியூசர் விஜய் வந்து சிவசக்தி பாண்டேசர் சொல்லிட்டார், இவர் வந்து தெரியுமான்னு கேட்டேன், செஞ்சிடலாங்க அப்படின்னாரு. ரொம்ப சுத்தவே தெரியல, ஆனால் சுத்தமாக இருப்பாருங்க, அவ்வளோ அருமையாக சுத்தினாரு. அதுக்கு அவருக்கு உண்மையில் எனக்கு அதில் பெரிய பேர், அந்த படம் பெரிய பேர். ஆனால் அதுக்கப்புறம் நாங்கள் 41 நாள் நாங்கள் இருந்தோம், டெய்லி 6 மணிக்கு ஷூட்டிங் முடிஞ்சாலும் கரெக்டாக ஒரு மாணவன் வந்து அவங்க வந்து நிற்பார். நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 9 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணோம். அந்த மாதிரி ஒரு எப்படி ப்ராக்டிஸ் பண்ண நான் பார்த்ததே இல்லை. யாருமே வந்து நடிகரானவனா ரொம்ப இதாக வாழணும்னு நினைப்பாங்க. அந்த வாழ்க்கை தான் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்தார். இப்பவும் சொன்னேன், ஜெயாகராஜ் மிகப்பெரிய நடிகனா நம்ம தமிழ்நாட்டில் நிச்சயமாக வருவார். உங்களோட ஆசீர்வாதம், தமிழர்களோட ஆசீர்வாதம் எப்பவும் இருக்கு. அதே மாதிரி நம்ம திருவானந்தவாரியார் ஒரு பேரன் அவர், மிகப்பெரிய மனிதர் ஏன் திருவானந்தவாரு அவரோட பேரன். அவர் வந்து இந்த நிகழ்ச்சி வந்திருக்காரு, நம்ம ரொம்ப சந்தோஷம் அவர் கைக்கலாம். ஏன் அப்படின்னா, நான் ஒரு நிகழ்ச்சியில் அவரை சந்திக்க வேண்டியிருந்துச்சு. என் ரொம்ப ஒரு நிகழ்ச்சி சொன்னார், சொன்னோடனே எனக்கு திருவானந்தவாரியார் பேரன் நான் எழுதிச்சிட்டேன். ஏன்னா அவர்களும் அவ்வளோ பெரிய கடவுள், மனித கடவுள். அவரோட பேரங்கிறது நமக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நிகழ்ச்சியில் அவர் நடந்திருக்காரு, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற மேடையில் இருக்க அனைத்து பெரியவர்களும், விக்கி மாஸ்டர் இவர் வந்து ஃபைட் மாஸ்டர்ங்கிறவர், இப்போ டைரக்டர் ஆகிட்டாரு, ப்ரொடியூசர் ஆகிட்டாரு. இப்போ இவர் வந்து இவர் படத்தில் தான் நான் ஃபைட்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன், அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோட கொஞ்சம் வயசு ஜாஸ்தி தான், சின்ன வயசு நினச்சிட போகிறேன். அதனால் இவர் எல்லாத்துக்கும், மேடையில் இருக்க அனைவருக்கும், குறிப்பாக இந்த பாடல் பாடம் அத்தனை பேர் ரொம்ப அழகாக பாடினாங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. கேட்டுக்கிட்டே இருக்கலாம், கேட்டுக்கிட்டே இருக்கலாங்கிறத ரொம்ப ஆனந்தமாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார், போலி சார், நீங்கள் இன்னும் வந்து என் படத்துக்கு வந்து கண்டிப்பாக வந்து நான் ஒரு பாட்டு பாடுறேன். நான் வந்து இந்த படத்தில் எனக்கு படிக்கவே இல்லை சார், நான் ஸ்கூலுக்கே போகல, 1ஆம் கிளாஸ் கூட படிக்கல. இருந்தாலும் நான் ஒரு பாட்டு எழுதுன்னு நினச்சேன். ஃபஸ்ட்டு ஃபைட் மாஸ்டர் பாட்டு எழுது நானாக தான் இருக்கும். அமைதியை விரும்பும் காந்தியை தேசம் இந்தியா, அமைதியில் நாயகம் செய்வது இந்தியா, அந்நியன் ஒரு வந்து எல்லையில் வந்தால் வண்ணத்து பூச்சியும் வல்லுறா, எல்லையை தாண்டி அந்நியன் வந்தால் துபியும் சிங்கமும் பாய்மாடா, தேக்கு கரங்களில் தீப்பிடம் எடுத்து தேச வாசலில் எதிரியை கொடுத்து, அந்த பூமியில் ஆண்டினர் படுத்தால் சுற்றும் பூமியின் புகழ்ச்சியை நிறுத்து, பாரதம் கண் சேர்ந்தால் சூரியன் கண்ணூடும் அப்படிங்கிற ஒரு பாடலை நான் எழுதுனேன். ஏன்னா எனக்கு படிக்கலன்னா எனக்கு உணர்வு போனால் நான் நாடு நாடு நாடுங்கிறது நான் வெறியிருக்கிறதா எழுதுனேன். அதை பாடலாம் நினைச்சேன், எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. உடனே எனக்கு குரல் நல்லா இருக்கும் இல்லையான்னு தெரியல. வந்து நம்ம விக்கி சாப்பி சொல்லணும்னு சொன்னார், சுரியா வாங்க உங்களை பாட வச்சிருந்தாரு. அடுத்த படத்தில் நிச்சயமாக ஒரு மியூசிக் டைரக்டர் நான் ஒரு பாட்டு பாடுறதுக்கு இந்த இடத்துல நான் அனுப்பிக்கிறேன். வாழ்க தமிழ், வெல்க தமிழ் என்று கூறிக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த். மரியாதைக்குரிய ஜெய் ஆவாஸ் அவர்களை கேட்டுவார்கள். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஆடியோ ரிலீஸ் ஆல்பம் ரிலீஸ் பண்ணியிருக்கிற தானா பிரபா, ஆக்சுவலி எனக்கு சில பேருமே என்னென்னா பிரபாகர் என்ற பேரை வந்து கானா பிரபா மாற்றினர் நான்தா மாற்றி அவரை எப்படி பிரச்சனை. எங்கள் அக்கா கூட வந்து ஆளுநாள் ஆகுறாங்க, டிரைவர், பாடி கார்டு எல்லாமே இருந்தேன். ஸோ அங்கே நேரம் கிடைக்கும்போது தான் எனக்கு பாட்டு பாடி காட்டுவார். பாட்டு பாடி காட்டும்போது சூப்பராக போகிறேன், ஏன் என்ன சிசுமாதிரி டிரைவர் இருக்கிறேன். அப்போ வந்து சார் டிரைவர் எடுத்துருக்கேன், நல்ல சான்ஸ் எடுத்துக்க வேண்டாரு. சரி, டெஃபினட்டாக வந்து நான் படம் பண்ண போகிற சான்ஸ் சொன்னேன். அதே மாதிரி நான் அக்காவுக்காக பண்ண காதலுக்கு கண்ணில்லை படத்தில் ஆக்சுவலி ஒரு கானா பாட்டுக்கு சாங் இல்லை, ஆனால் ஒரு பிஆர் பாடல் சொல்லி ஒரு சுச்சுவேஷனை போட்டு நாடனுக்கு மாதிரி சொல்ல சாங் பாட வச்சேன். அந்த பாட்டுக்கு அப்புறம் இப்போ யூகே மொழிசார் மியூசிக்கில் நான் ஹீரோயின் யாரில் பண்ணுறேன், நான் யார் படத்தில் லவ் குப்பியாரு பிரேமர் சாங் வந்து ஒரு அழகாக ஒரு கானா பாடம் பண்ணிட்டாரு, ரொம்ப சந்தோஷமாக இருந்து. அதை தொடர்ந்து இப்போ ஒரு ஆல்பம், ஒரு கானா ஆல்பம் ரிலீஸ் பண்ணுறேன், வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது.
ஸோ இவரை என்கரேஜ் பண்ணுற எல்லாருக்குமே, முக்கியமாக யூகே போலீஸாக இருக்குது அண்ட் ஆடியோ ப்ராபோ எல்லாருக்கும் யாராவது ஹெல்ப் பண்ணுறாங்களோ எல்லாருக்கும் பேருடைய மனமாதிரி நினைச்சு வச்சுருவேன். அண்ட் ஜாகோதங்க சார் சொன்ன மாதிரி அவர் ஆக்சுவலி நானும் ஒர்க் பண்ணுறது ஃபஸ்ட் ராமகிருஷ்ணா அகத்திய சார் டேரக்ஷனில் நான் பண்ண ராமகிருஷ்ணா படத்தில் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக கேட்டானோ. அதுக்கப்புறம் அந்த பீரியடில் எல்லா படமுமே எனக்கு மாஸ்டர் ஜாகோதங்க மாஸ்டர் தான், அமுதி கார்த்துள்ளவர் குருதேவா. ஸோ குழந்தை படம் பண்ணால் அதுக்கப்புறம் அவர் டேரக்டர் ஆகிட்டாரு, டேரக்டர் கொடுத்து ஆகிட்டாரு. எனிவே நைஸ் இப்போ பார்த்து எல்லாரும் பார்க்க சந்தோஷமாக இருக்குது. மெயின் இந்த ஹீரோ இன்னைக்கு ஹீரோவான எங்கள் தானா பிரபா இன்னும் மேலும் மேலும் கலந்து பெரிய நம்பி போனோம். அண்ட் மனமாக நான் பார்க்குறேன் பிரபா பிறந்தா அதை வந்து முக்கிய சந்தோஷமாக பிறந்திருக்கோம். ஏன்னா என்னை பற்றி எனக்கு ஆகாஷ் பேர் வச்சு என்னை அறிமுகப்படுத்துறது கே பாலச்சந்திர சார். ஸோ அவருக்கு வந்து நான் இந்தியா சிவசன் ஆசைப்பட்டேன். ஃபஸ்ட் ஃபஸ்ட்டாக நான் தெலுங்கு ஹீரோ நினச்சி ஆனந்த படம் சூப்பர் ஹிட் ஆனோட அவரே எனக்கு ஃபோன் பண்ணி ஆகாஷ் ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. நான் அவருக்கு பேர் வச்சு ஆகாஷன்னு அதுக்கேற்ற மாதிரி பேர் வாங்கி கொடுத்து சொல்லப்பட்டாரு. அதை மாதிரி இப்போ எனக்கு பெருமையாக இருக்குது தானா பிரபான் பேர் வச்சேன். இன்னைக்கு வந்து அவரோட ஆளுமையாக இருக்குது. வாழ்த்துக்கள், தேங்க்யூ, நன்றி.